சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள தலக்காவூர் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்னர் 100 நாள் வேலைவாய்ப்பு பணி வழங்காததை கண்டித்தும் ஓராண்டாக ஊதியம் வழங்கவில்லை என கூறி இரு பெண்கள் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தலக்காவூரை சேர்ந்த நாச்சன்மை என்பவர் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் 100 நாள் வேலை திட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி தனது உறவினர்கள் பெயர்களை விதிமுறைக்கு மீறி சேர்த்துள்ளதை உயர் அதிகாரிகளுக்கு தெரிவித்ததைத் தொடர்ந்து அவரை ஊராட்சி மன்ற தலைவி தமிழ்ச்செல்வி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்ட பணியிலிருந்து விடுபட்டதாக கூறப்படுகிறது. இதேபோல் கடந்த ஆண்டு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணித்தர பொறுப்பாளராக பணியாற்றிய லக்ஷ்மி என்பவருக்கு ஓராண்டாக ஊதியம் வழங்காததை கண்டித்தும் இரு பெண்களும் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல் அறிந்து வந்த நாச்சியபுரம் காவல்துறையினர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். எல்லாமே காரியம் சாதிச்சுக்கிறாங்க. இப்போ எனக்கு வந்து நான் வேலைக்கு போனேன் வியாழக்கிழமைக்கு, அப்போதைக்கு நீ வேலைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எதுக்குன்னு கேட்டதுக்கு